செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி பிளவ ஆண்டு புரட்டாசி 5ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மாலை 4:45 முதல் 5:45 வரை ராகு காலம் 3 முதல் 4:30 வரை குளிகை 12 முதல் 1:30 வரை யமகண்டம் 9 முதல் 10:30 வரை சூரிய உதயம் 6:03 செவ்வாய்க்கிழமை பெருமாளுக்கு மிகப்பெரிய விசேஷமான தினம் புரட்டாசியில் முதல் செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய விசேஷம் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு அர்ச்சனை செய்து வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் திதி இன்று அதிகாலை 5:51 வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:17 வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி யோகம் இன்று அதிகாலை 5:17 வரை மரணயோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சிம்மராசி என்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் புதன் துலாத்தில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி மீனத்தில் சந்திரன் 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணிபுரியும் இடத்தில் உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த தன்மைகள் படிப்படியாக குறையும் நண்பர்களின் ஒத்துழைப்புகளால் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆபரண பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் 1 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மேஷராசி என்பர்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீண்ட நாட்களாக நீங்கள் விற்காத ஒரு மனையோ வீடோ இப்பொழுது விற்பனையை பற்றி பேச ஆரம்பிப்பீர்கள் அதற்கு ஏத்த விற்பனையும் நடக்கும் பொருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது தன வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஊர்ஜிதமாக தெரியும் ரிஷபராசி என்பர்களே மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சில செலவுகள் சூழ்நிலை உண்டாகும் நெருக்கடிகள் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் குடும்ப உறுப்பினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் பயணங்களின் போது தேவையான ஆவணங்களை எடுத்து செல்லுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் 5 கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் செயல்பட வேண்டும் முடிந்தால் திருப்பதி சென்று திருமலையில் வீற்றிருக்கின்ற அந்த எம்பெருமானை தரிசனம் செய்து வாருங்கள் நன்மைகள் நடக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாதங்களை தவிருங்கள் யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் தேவையற்ற சங்கடங்களை உங்களுக்கு அது உண்டாக்கிவிடும் மிதுன ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் லாபகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 6 மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சார் எனக்கு எல்லா எதை எடுத்தாலும் தடங்களாக இருக்குது திருமணம் ஆகலை குழந்தை பாக்கியம் கிடைக்கல முக்கியமாக தடங்கல்கள் விலகணும் இந்த தடங்கல்கள் விலகணும்னா என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்தாலே தடங்கல்கள் விலகிவிடும் உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு சென்று வருடத்தில் ஒரு முறையோ அல்லது 6 ஒரு முறையோ அபிஷேகம் அர்ச்சனை செய்து சாமி கும்பிட்டு வருகிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் கிட்ட தான் இருக்குது சார் எங்களுடைய குலதெய்வம் அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் போகலாம் இப்படி போயிட்டு வரச்ச
சார் எனக்கு வந்து தடங்களாக இருக்குது சார், ஏதோ ஒரு மாதிரி ஏதோ நடந்தால் இது தடங்கள் ஏற்படுது, அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இரண்டு விஷயம். குலதெய்வம் பக்கத்தில் இல்லை, தூரத்தில் இருக்குது, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா, விநாயகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் இருந்ததுன்னா, விநாயகர் இருந்தார்னா அந்த விநாயகருக்கு ஒரு சூரத்தேங்காய் அடிச்சுட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்கலாம், தடங்கல்கள் விலகும். இல்லை சார் எனக்கு குலதெய்வம் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா, அந்த குலதெய்வம் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வெளியில் வந்து, அதான் அந்த குலதெய்வத்துக்கு நேராகவே வெளியில் வந்து அந்த பலிபீடெல்லாம் தாண்டி வெளியில் வந்துட்டு குலதெய்வத்தை நினைத்து மனதால் பிரார்த்தித்து, தேங்காய் உடைக்கும் இடம் இருந்தால் அங்கே ஒரு 9 சூரத்தேங்காய் உடைத்தால் நீங்கள் எதில் உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்படுகிறதோ அந்த தடங்கல்கள் உடனே சட்டுன்னு உடைந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். இது மிகப்பெரிய பவர்ஃபுல் பரிகாரம்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இது பரிகாரம் கிடையாது, இது ஒரு வே ஆஃப் லிவிங். குலதெய்வம் அதை செய்து கொடுக்கும், அதுக்கு பேர் வந்து நம்ம பரிகாரம்னு வச்சுருக்கோம். நீங்கள் இதை செய்து வர உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இதை யார் சார் செய்யலாம் அப்படின்னா, யார் வேணாலும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம், வயதானவர்கள் செய்யலாம். இதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கான்னா அதெல்லாம் தேவையில்லை. எந்த நேரத்தில் ஒன்றாலும் கோவிலுக்கு சென்று அந்த கருவறை திறந்திருந்திருக்க பொழுது நீங்கள் அந்த 9 சூரத்தேங்காய் உடைக்கிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் என்பது ஐதீகம். கடகராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியாக காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். விவசாயம் தொடர்பான கடன் உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான வாய்ப்புகள் அமையப்பெறுவீர்கள். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வுகள் ஏற்படும். சிம்மராசி என்பர்கள், எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க முடியும் என்று தன்னம்பிக்கை மேம்படும். உத்தியோக பணிகளில் முயற்சிக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் சுப செய்திகளும் அலைச்சல்களும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடும். சிம்மராசி அன்பர்கள், வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. மாமனார் மாமியாரிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். தேவையற்ற இன்னல்களையோ அவச்சொல்களையோ பெறாதீர்கள். கன்னியராசி அன்பர்கள், உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நிர்வாகம் தொடர்பான பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது சாலச் சிறந்தது. கன்னியராசி என்பர்கள், புதன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், அதனால் நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், திருப்பதி சென்று வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். துலாம் ராசி என்பர்கள், உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். காப்பீடு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபகரமான வாய்ப்புகள் அமையும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களின் வருகையினால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். தன வரவை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படும்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். நண்பர்களின் உதவியினால் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நிலுவையில் இருந்து வந்த பணிகள் மற்றும் தனம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். உடலளவில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். வர்த்தக பணிகளில் நிதானத்துடன் முடிவெடுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான பலன்கள் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். 2 நெய்விளக்கு கொடுத்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுபமான நாள். மகர ராசி அன்பர்களே, குடும்ப பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவினை ஏற்படுத்தும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அரசு சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் மேம்படும். கும்பராசி அன்பர்களே, உறவினர்களின் வழியில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வெளி வட்டாரங்களில் உங்களின் மீதான நன்மதிப்புகள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் லாபம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், இப்போ தேவையில்லாத சிக்கல்களில் சிக்கக்கூடிய ஒரு நாளாக இது தென்படுகிறது. ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். வியாபார பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் காணப்படும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மனதில் மாற்றமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். எதிர்பாராத சில இடமாற்றங்களால் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்பொழுது உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் பெரியோர்களிடத்தில். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு நாள். வாழ்க வளமுடன்.